ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஃபிலிம் வந்து இந்த மாதிரி எங்களுடைய ஆர்மி ஏரியாவில் ஃபஸ்ட் டைம் நடக்கிறது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தாச்சு. மூவியில் நாங்கள் பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம மூவியில் பார்க்கும்போது எல்லாமே ஓ இப்படி தானா அவ்வளோனா சிம்பிளாக அப்படின்னு சொல்லி நினச்சாச்சு. இங்கே பார்க்கும்போது லைவாக பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது இதில் உள்ள கஷ்டங்கள், இதில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எந்த மாதிரிலாம் ஆக்டிங் இருக்குது. Very hard working bunch. I did not say that. We know what army stands for, so they invite us into our own bunker beds. We spend time with them and it's like we feeling one with them. What army is all about, it's not just all about bravery, it's about having that heart. And there we see, so we see the human side of them. So how will they be? That's how they are. Now you would not know, the beautiful thing is that you would not know out of them who is an actor or who is a army guy. எவ்வளோ கேஷுவலாக விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி சடனாக அவங்க கண்ணில் ஒரு ஸ்விட்ச் ஆஃப் ஆகும், ஸ்விட்ச் ஆஃப் ஆகிட்டு இது ஸ்விட்ச் ஆஃப் ஆகிட்டு தட் சோல்ஜர் ஒரு இது வந்து ஸ்விட்ச் ஆன் ஆகிடும். நாங்கள் இரு இடத்த வந்து 44 RR. RR மீன்ஸ் லாஸ்ட் இயர் எஃபர். நாங்கள் கம்பெனி வந்து சித்த கம்பெனி, சார்லி கம்பெனின்னு சொல்லுவோம். இது இங்கே வந்து நம்ம கொஞ்சம் டியூட்டி ரொம்ப கஷ்டம். எப்போ எந்த இடத்துல என்ன ஆகும்னு தெரியாது. நாங்களை வீரை நாங்கள் தான் காப்பாற்றணும். இங்கே கோல்டு ஜாஸ்தி இருக்குது, ஐஸு சம்பவம் 4 மாதம் இருக்கும், 4 மாதம் மழை இருக்கும், 4 மாதம் வேலை இருக்கும். எவ்வளோ கஷ்டம் தானே கூட ஒரு என்ஜாய் இருக்குது. நம்ம ரொம்ப குஷியிருந்தா பண்ணிட்டு இருக்கோம். ஆர்ஆர்னாலே பொதுவாக என்னன்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் டேஞ்சர்ஸ் லொக்கேஷனு அப்படி சொல்லுவாங்க. இந்த டேஞ்சர் லொக்கேஷனில் கூட உங்களுக்கு ஷூட்டிங் அலோட் பண்ணி நீங்கள் இதெல்லாம் ஷூட்டிங் பண்ணும்போது எங்களுக்கு வீட்டில் இருக்கிற ஃபீல்ஸ் கிடைக்குது. அவர் உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட வேலை, என் உயிரை காப்பாற்றுறது அவரோட வேலை, உங்கள் எல்லாத்தோட உயிரை காப்பாற்றுறது எங்களோட வேலை. ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பக்கா ஒரு 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 பேட்ரியாட்டிக் ஃபிலிம், ஒரு ஒரு நம்ம நம்ம உணர்வை தூண்டுற ஒரு படமாக இந்த படம் இருக்கும்.